experience 11 days of Grand Europe trip with easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Chai with Chithra. நானும் சசியும் தான், சசிகுமாரும் தான். ஒரு அம்பாசிடர் காரில் வச்சு, சரி நான் போகிறேன் மதுரை கொடுக்குறேன், எதாக இருந்தாலும் காலையில் பேசுவோன்னு அம்பாசிடர் காரில் போகிறேன். இப்போ மாதிரி ஃபோர் வே ட்ராக் இல்லை, சிங்கிள் வே ட்ராக்கு. இங்கேருந்து கிளம்பும் போதே மணி 1:30, லேபிலேருந்து கிளம்பும் போதே பிரசாத்துலேருந்து 1:30 மணிக்கு கிளம்பி இங்கேருந்து காரை அடி அடின்னு அடிச்சுட்டு போனால் அவ்வளவு தானே போகும். அது கரெக்டாக காலையில் நாங்கள் மேலூருக்கு முன்னாடி சொல்லிட்டோம், அங்கே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 9:30, 9:45 ஆயிடுச்சு. மதுரையை பொறுத்த மட்டும் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இந்த படத்துக்கு. ஏன்னா மதுரைக்கார ப்ரொடியூசர், மதுரை டைரக்டர், நாங்கள்லாம் இன்னும் நண்பர்கள் வட்டாரமே ஓப்பனிங் ஷோ பார்க்க ஆர்வமாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அது மினிப்பிரியாவில் சின்ன தேட்டர் தான், 400 சீட்டு தான் அது. அதனால் அவங்க கவுண்டர் திறக்கட்டுமா திறக்கட்டுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்லைங்க, நாங்கள் பெட்டியோடு வந்துக்கிட்டு இருக்கோம்னா கரெக்டாக மேலூரில் டயர் பஞ்சர். அந்த டிரைவரும் பாவம், விடியோ விடியோ ஓட்டிட்டு போனான், டயர் பஞ்சர். மேலூர் கிட்டாவே அப்படியே நிற்கிறான். அங்கேருந்து 29 கிலோமீட்டர் போகணும் மதுரைக்கு, சிங்கிள் ரோடு. அது மேலூர் டு மதுரை பெண்டு ஜாஸ்தி, இப்போ மாதிரி இல்லை. ஒன்றுமே சொல்லலை, நீ திருப்பி நீ டயரை மாத்துறான்னு சொல்லிட்டு கூடவே நின்று ஜாக்கி வேலை செய்யலை சார், டயரை மாற்றுறது. சசி நானும் எல்லாம் நின்று சப்போர்ட் பண்ணி அங்கே இங்கேன்னு பண்ணிட்டு டயரை மாற்றினா கிட்டத்தட்ட 10:30 அங்கேருந்து. அந்த டிரைவரையும் பாராட்டணும், அவனும் தூங்காமல், சார் நான் எப்படியாவது உங்களை கொண்டு போய் சேர்த்துறேன் சார். நான் கிட்டத்தட்ட 10:50 போல் மதுரையிலலாம் 10:30 ஷோ போடுவாங்க, ஆனால் 10:50, 10:55 உள்ளே வந்துட்டா சார், டிக்கெட்டை கொடுத்து உள்ளே உட்கார வச்சாரு. நீ உட்கார வச்சுருங்க, நாங்கள் வந்துடுவோன்னு. நம்ம அசோக்குமார், இறந்து போன அசோக்குமார், சசியுடைய மாப்பிள்ளர்கள், அவன் அங்கே நிற்கிறா தேட்டரில், அவன் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இறங்கி தேட்டருக்கு போன உடனே கையோட பெட்டியை தூக்கிட்டு திப்பு திப்பு திப்புன்னு ஓடுறோம் மினிப்பிரியா தேட்டருக்குள்ள. உள்ளே போய் பெட்டியை கொடுத்து போட்டு உட்காந்தா 11:00, 11:10 ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு சின்ன சலசலப்பு இருந்தது, படம் லேட் ஆகுதுன்னு. அப்புறம் படம் போட்டோடனே அப்படியே நின்று, அப்போ நிறையா சிகரெட்டு குடிப்பேன், இப்போ தம் அடிப்பேன், அப்படியே வெளியே வந்து கையோடு தம் அடிச்சுட்டு, அப்பா படத்தை வந்து சேர்த்தாச்சு அப்படின்னு. அப்போது சசியும் அசோக்குமார் தான் உள்ளே படம் பார்த்துட்ருக்காங்க, நான் இல்லை, வெளியில் வெளியவே நின்றுட்டுருக்கேன். ஷோ முடிஞ்சு வெளியில் வர்றாங்க. வெளியில் வரும் பொழுது நான் அப்படி நிற்கிறேன், சசி இப்படி நிற்கிறான், எல்லாரும் ஒரு மயான அமைதியில் தான் சார் வர்றாங்க. யாருக்கிட்டேயுமே எந்த ஒரு இதுவும் இல்லை. அட நல்லா இருக்குன்னு ஒருத்தன் சொல்லணும், நல்லா இல்லைன்னு. இப்போ மாதிரி மைக்க நீட்டுற வேலையும் கிடையாது, இப்போ ஒன்றுமே இல்லை. எல்லாம் அப்படியே போகிறாங்க சார், இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்ன ஆகுதுன்னு தெரியல. திருச்சிக்கு நான் தான் சார் கொடுத்துட்டு போகிறேன், பெட்டியை கொடுத்துட்டு திருச்சி கொடுத்துட்டு தான் மதுரைக்கு போனேன் மேரேஜ் தியேட்டரில். திருச்சிக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் காலையில் 60 டிக்கெட்டுங்கன்றாங்க, அவ்வளோதாங்க ஃபுல்லாச்சு அப்படின்றாங்க. அப்புறம் சரி என்னடான்னு பார்ப்போன்னா, மதியம் கொஞ்சம் இருந்தது சார், காலையில் இருந்த ப்ரெஷரை விட மதியம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா காலையில் வந்து அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, ஈவினிங் திருப்பி ஏறுது சார். என்னடான்னா காலையில் பார்த்த முகங்கள் திரும்ப வரிசையில் நிற்கிறத பார்க்க முடியுது சார். அப்படின்னா இப்போ வெளியே கொஞ்ச நேரத்தில் மதுரையிலன்னு டக்குன்னு பற்றிக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் சொல்கிறாங்க, படம் நல்லா இருக்காமல், இப்போ சேது படம் நல்லா இருக்காமல், படம் அந்த ஏரியாவை சுற்றி டீ கடை அங்கே இங்கே எல்லோரும் சொல்கிறாங்க படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு. எங்ககிட்டயே நாங்களே கேட்குறோம், நாங்களே போய் டீயை குடிச்சிட்டு தம் அடிச்சிருக்கிறோம், படம் நல்லா இருக்காங்க பிரமாதமாக, அப்போ மதுரைக்காரன் இல்லாமையா எல்லாரும் சேர்ந்து பிரமாதப்படுத்திட்டாங்களா அப்படின்றாங்க. திருச்சிக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, காலையில் ஷோ 60 டிக்கெட்டு, மத்தியான ஷோ 90, ஈவினிங் 130ன்றார். ஸோ அங்கேயே ஏறுது. அப்போது என்ன பண்ணாங்க, இங்கே மட்டும் ஒரு 2-3 இடம் லேக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஃபிலிம் தான், இப்போ போல் கிடையாது, ஃபிலிம் தான். நான் என்ன பண்ணுறேன், நமக்கு தெரிஞ்ச தேட்டராக இருக்கிறதுனால சினிப்பிரியாவில் நானே உள்ளே போய் அந்த ஃபிலிமில் எந்தெந்த இடம்னு கட் பண்ணுறேன். பாலாகிட்ட பெர்மிஷனே கேட்கல, நான் ஒரு அசிஸ்டண்ட்டு, பாலாகிட்ட டேரக்டர்கிட்ட கேட்கல, நானாக உட்காந்து பண்ணுறேன். இப்போ நைட் ஷோ பாலாவுடைய அண்ணன் படம் பார்க்க வராரு, அவர் வந்து அவர் படம் பார்த்துட்டு காலையில் வந்த விட படம் இப்போ வேகமாக இருக்குது, படம் நல்லா இருக்குது, எந்தெந்த இடத்துல லேக் இருந்துச்சோ அது இல்லைன்ற. இப்போ மறுநாள் காலையில் பாலா வந்து வந்துட்டான், ஊருக்கு வந்துட்டான், ரொம்ப சிலி ட்ரெயினும் வந்தான். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வண்ணே சொல்கிறாரு, நேற்று காலையில் அப்படி இருந்தது, மத்தியானம் அப்படின்னு. நான் பேச மாட்டேன், நான் சண்டையோடு இருக்கேனே, நான் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்தேன், அவ்வளோதானவொன்னே என் பக்கத்தில் வந்து நின்று இங்கே வான்னு கூப்பிட்டான். அது எந்தெந்த இடம்லாம் ட்ரிம் பண்ணேன்,
அது எல்லா ஊர்லேயும் பண்ணிடுறியா அப்படின்னு. நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். ஏ போய் பண்ணிட்டு வாடா போடாது. அப்புறம் டக்குன்னு எடிட்டரை வர சொல்லி அப்படியே மதுரை திருச்சி தஞ்சாவூர் நம்ம பக்கத்தில் போய் எல்லா ஊர்லையும் பண்ணிட்டோம். அப்புறம் அவ்வளோதான் சார், ரெண்டு நாளைக்கு தானே அந்த லேக்கு. சென்னையெலாம் பண்ணவே இல்லை, அந்த சவுத்தில் மட்டும்தான் பண்ணணும். அப்புறம் சென்னையிலலாம் இவங்களே பண்ணாங்களா என்னன்னு தெரியலை. அதுக்குள்ளே இங்கே கிருஷ்ணவேணியில் படம் டேக் ஆஃப் ஆகிடுச்சு, அந்த செய்தி எல்லா இடத்துக்கும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லாம் படம் எங்கேயோ பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வண்டி நிற்கவே இல்லை, அது நான் ஸ்டாப்பாக ஏறி 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 ஏறுன்னு ஏறிடுச்சு. ஸோ அவ்வளவு போராட்டங்களுக்கு நடுவில் தான் நாங்கள் திரைத்துறையில் எங்களுடைய கால் பொதிக்கவே முடிஞ்சது. எப்படி கொண்டாடினீங்க நீங்களும் பாலா ஒன்று படத்தில்? இல்லை சார், கொண்டாடவே இல்லை. நான் தான் கோச்சிட்டு பண்ணிட்டேனே சார், கொண்டாடல. அதோட சரி, அதுக்கப்புறம் போகவே இல்லை சார். அதுக்கப்புறம் நான் பார்க்கல சார், ரிலீஸுக்கு அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. நான் உண்டிய வேலை உண்டு, நான் பாட்டுக்கு மதுரையில் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் நந்தா அனௌன்ஸ் பண்ணுறாரு, நந்தான்ற ஒரு படத்தை அஜித் அவர்களோட அனௌன்ஸ் பண்ணுறாரு, டிசைன்லாம் பேப்பரில் வருது, நான் போகவே இல்லை. விக்ரம் மட்டும் என்னை கூப்பிட்டுட்டே இருப்பார், இல்லைங்க நான் வரலங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருப்பேன். அப்போது அதுக்கடுத்து விக்ரம் அவர்களோட சேர்ந்து படம் பண்ணுறதா இருந்தது. ஸோ நான் உடனே அப்போவே டைரக்டர் ஆகிற இடத்துக்கு வந்துட்டேன், அடுத்து படம் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ மௌனம் பேசியது அப்போவே டிசைன் பண்ணிட்டேன். ஓ அப்பவே பண்ணிட்டு படம் முடிஞ்ச உடனே, முதல் படம் முடிஞ்ச உடனே டிசைன் பண்ணிட்டேன் சார். பிரமாதமான ஒரு டிசைனு, விக்ரம் சூர்யா ரெண்டு பேரும், ரெண்டு பேர் டிசைன் பண்ணி கொண்டு போய் காமிச்சா சிவகுமார் சார் ஹாப்பி ஆகிறாரு, இவர் இதாக இருக்காரு. விக்ரம் பார்த்துக்கிட்டே இருக்காரு, இது எப்படி பண்ண, இது எப்படி பண்ண, எப்படி பண்ண. ஆக்சுவலாக அந்த மௌனம் பேசியில் இருக்கிற கௌதம் கேரக்டர் விக்ரம், அந்த கண்ணன் கேரக்டர் சூர்யா, இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஆனாலும் அவருக்கு என்னென்னா, விக்ரமை பொறுத்த மட்டும் பெரிய அந்த படத்தின் மூலமாக பெரிய வெற்றி அடைகிறாரு. அவருக்கு பெரிய போராட்டம், கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருட போராட்டங்களுக்கு பின்னாடி வந்தது. இப்போ என்னை மாதிரி ஒரு புது இயக்குனர் கையில் திருப்பி உடனே எப்படி கொடுக்க முடியும், அந்த பயம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த தயக்கம்னு கூட சொல்லலாம், பயமோ இல்லை தயக்கமோ கூட, அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அது இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா நான் ரிலீஸ்க்கு முன்னாடி அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். ஓ ரிலீஸ்க்கு முன்னாடி அவருக்கு நான் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். நான் மதுரையிலேருந்து ரெடி பண்ணி, யார் ப்ரொடியூசர்னு தெரியாது, இந்தாங்க எங்களுக்கு படம் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறமா ப்ரொடியூசர் கம்மிட் ஆகும்போது மாற்றிக்கிறோன்னு சொல்லிட்டு. அப்புறம் இவர் என்ன பண்ணார், விக்ரம் வந்து இல்லை நீ என் கூட வந்து இரு, எனக்கு ஆள் இல்லைன்னாரு. திரும்ப மதுரையிலேருந்து நான் விக்ரம் கூட போயிருந்தேன். நான் அவரோட உட்காந்து கதைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்ருந்தேன். ஓ நிறைய கதைகள் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நான் கேட்ட கதைகள் நான் சில இயக்குநர்களெல்லாம் சந்தித்தேன். அப்போ தான் கௌதம் மேனன்லாம் சந்தித்தேன் நான். அப்படியா? இப்போ வரைக்கும் தெரியாது, உங்கள்கிட்ட தான் முதல்ல சொல்கிறேன். கதை சொல்ல வர்றாரு, கதை சொல்ல வர்றாரு, காக்க காக்க கதை சொல்றாரு, அந்த போலீஸ் கதையை சொல்றாரு. அவர் இங்கிலீஷ்ல சொல்றாரு, அவரே ஒரு போலீஸ் கட்லாம் பண்ணியிருக்காரு. இந்த விக்ரமுடைய அப்பா, அவங்க வீடு, அம்மா வீடு வந்து ரங்கராஜபுரத்தில் இருக்கு. அந்த வீட்டில் உட்காந்துதான் கதை கேட்குறோம். நமக்கு இங்கிலீஷு புரியாது, இங்கிலீஷும் புரியாது, பேசவும் வராது. ஒருத்தர் இங்கிலீஷில் கதை சொல்றாரு, இது வேலைக்காக நான் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் எடுத்துட்டு வெளியில் வந்துட்டேன். உண்மையிலே புரியலை சார். அவர் அப்படியே கன்றுன்றாரு, டேக் ஆஃப் த கன் ஃபயர்ன்றாரு, அதுன்றாரு, ஒன்றும் புரியல வந்துட்டேன். இவர் விக்ரம் ஃபோன் அடிச்சு, எங்கே இருக்கீங்க டாலிங்கிறாரு, நான் வெளியே இருக்கேன், உள்ள வாங்க. எங்க எனக்கு ஒன்றும் புரியலைங்க, நான் வந்து என்ன செய்ய, நிறைய கதைகள் இருக்கு. அப்போ உள்ள திரும்ப அப்புறமா போனால் இவர் வந்து நல்லா இருக்கு, ஆனால் வந்து இன்னும் உறுதியாக சொல்ல முடியலன்றார். இப்படி கதைகள் அந்த டைம் பார்த்தீங்கன்னாக்க, விக்ரம் 100 கதை கேட்டாரு, 150 கதை கேட்டாருன்னா செய்தி வர ஆரம்பிச்சு. அப்புறம் இதுக்கடையில் சௌத்ரி சார் கமிட் பண்ணுறாரு, கேட்குறாரு. அப்போ நான் சொல்கிறேன் பண்ணாதீங்கன்ற. எனக்கு வந்து நான் சும்மா இன்னைக்கு கடந்துட்டோம், அதை கடந்துட்டோன்றதுனால சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். எனக்கு வந்து சொல்கிறேன் நான், இல்லை பண்ணாதீங்க, சரத்குமார் சாரோட காம்பினேஷன்லாம் விண்ணுக்கு முன்னுக்குன்றார், வேணாங்க அப்படின்ட்டு. அப்போது அவர் விக்ரம் சொல்கிறாரு, ஏன் வேணான்னு சொல்கிறேன்னு கேட்குறாரு. இல்லைங்க நீங்கள் ஆல்ரெடி கீழே, அவர் சொல்கிறாரு, இல்லை சரத் சார் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோ கூட நம்ம கீழே போனோம்னா நல்லா இருக்கும்லன்றாரு. எனக்கு அது வேணாங்க, நீங்கள் ஆல்ரெடி கீழே போயிட்டீங்க, சேது கீழெல்லாம் போயிடுச்சு, வேற ஏதாவது புதுசாக நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறேன். அவர் வந்து ஒன்றும், அவருக்கு ஆனால் பண்ணணும்னு ஆசை, இல்லை இல்லை நம்ம பண்ணலாம், நீங்கள் பேசுங்க அப்படின்னு. சரி ஓகே, உங்களுக்கு இஷ்டம்னா நான் போகிறேங்கன்னு போகிறேன். சௌத்ரி சார்கிட்ட நான் தான் போய் சம்பளம் பேசுகிறேன், விக்ரமுக்கு. விக்ரமுக்கு இப்போ வரையும் சௌத்ரி சாருக்கு நான் தான் தெரியாது, இப்போ இந்த பேட்டியில் தான் தெரியும், வந்தவன் இவன் தான். நான் தான் போய் உட்காந்து 15 லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்தேன் சார், என்னையா உடனே மேலே போகிறீங்க அப்படின்னு அவரோட ஸ்டைலில் ஒன்று சொல்கிறாரு அவர். ஆனால் எனக்கு அந்த படம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்குள்ளே அப்புறம் எனக்கு ஒரு வேலையாக மதுரை வந்தேன். அப்புறம் இவரே வந்து விக்ரம் வந்து கமிட் பண்ணிட்டார் அந்த ப்ராஜெக்டை.
அப்படிதான் விண்ணுக்கு மண்ணுக்கும் கமிட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், நான் அடுத்து படம் பண்ணணும், நான் அட்வான்ஸையும் கொடுத்துட்டு இந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போது ஒரு வண்ணத்திரையில் ஒரு செய்தி வந்துருச்சு சார், விக்ரம் வந்து மாதிரி 100 கதை கேட்குறாரு, 150 கதை கேட்குறாரு, யாரோ ஒரு தாடிக்கார உதவி இயக்குனர் அந்த கதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறான் அப்படின்னு. எனக்கு இதுக்குடா வம்பு, நம்ம வந்து இதை டைரக்ட் பண்ண இவருக்கு கதை கேட்டு இண்டஸ்ட்ரியில் நமக்கு கெட்ட பேருன்னு நான் சொல்லிட்டேன். இங்கே வாங்கிச்சு, நான் வந்து இனிமேல் கதை கேட்குறேன், எதாக இருந்தால் நீங்களே கேட்டீங்க. பாக்கியராஜ் சார்லாம் பாக்கியராஜ் சார் கதை சொல்லியிருக்காரு, அகத்தியன் சாருக்கு கதை கேட்கு, அவங்களுக்குலாம் நான் தான் தெரியாது. இப்போ வரைக்கும் ஒருத்தன் வந்தான்றது தெரியும், அதை யாருன்னு தெரியாது. பாக்கியராஜ் சார் ஒரு கதை சொன்னார், அகத்தியன் சார் ஒரு கதை சொன்னார், நிறைய புது டைரக்டர்கள் நிறைய பார்த்தோம். அப்போ நான் சொல்லிட்டேன், நான் இனிமேல் கதை கேட்கல, நீங்களே பார்த்துங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் சாமுராய் கமிட் ஆகிறது. இப்போ சாமுராய் கமிட் ஆன உடனே நான் வந்து இதுக்கு மேலே நான் என்னங்க அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் போயிட்டேன், இல்லை டாலி நம்ம அடுத்து பண்ணுவோன்றது. அப்போது திரும்ப ஒரு நாள் என்னை கூப்பிட்டு போகிறார். என்னை கூப்பிட்டு மலையாளத்தில் ஒரு படம், மோகன்லால் சார் படம், நரசிம்மா மலையாளத்தில், அந்த படத்தை எடுத்துக்கிட்டு ரீமேக் பண்ணுறியா அப்படின்னு என்னை கேட்குறாரு. அவருக்கு என்னென்னா, விக்ரம்க்கு எனக்கு டைரக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கணும், ஆனால் புதுசாக நம்பி எப்படி பண்ணுறதுன்ற ஒரு சின்ன பயம், சேஃப்டியான சப்ஜெக்ட் வச்சுக்கலாம், சேஃப்டியான சப்ஜெக்ட் வச்சுக்கலான்னு என்னை கூப்பிட்டு அவரும் அவங்க மிஸ்ஸஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட சொல்கிறாங்க. நான் எப்பயும் போல் நம்மக்கிட்ட ஒரே டைலாக் தான், நான் வாங்க நான் சென்னைக்கு வந்து டைரக்டர்னு ஆசைப்பட்டு தான் வந்தேன், நான் டைரக்டர் ஆகி தான் சாகணும்னு எந்த லட்சியமும் கிடையாது, அப்படிலாம் என்கிட்ட எதுவும் கிடையாது, நான் வந்து ஸ்ட்ரைட் மூவி தான் பண்ணுவேன், ரீமேக் பண்ண மாட்டேன் அப்படின்றது. இல்லை உனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குவேன், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வேணான்றேன். அந்த டைமில் தான் செல்வபாரதி சார் டைரக்டர் வந்து நிறைய ரீமேக் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த டைமில். அப்போ நான் சொன்னேன், அப்படி யாரையாவது நீங்கள் பண்ணிங்க என்ன விட்டுருக்கேன்னு நான் வந்துட்டேன். இவர் அதுக்கடுத்து அப்போ நான் இருக்கும்போது தான் விஇசட் துறையும் சக்கரவர்த்தியும் இவரை வந்து பார்க்க வராங்க. இவரை பார்க்க வந்து அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் கமிட் பண்ணுறாங்க. அப்போ நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னங்க ரெண்டாவது படமாக இருந்துச்சு, மூணாவதாச்சு, நாலாவதாச்சு, அஞ்சு, ஆறு, இப்படி போய்கிட்டே இருக்குன்னு. அப்போ அந்த டைமில் இதுக்கு மேலே எனக்கு காத்திருக்க மனசு இல்லை, சரி நானே அட்வான்ஸு கொடுத்துருங்கன்னு வாங்கிட்டேன். வேணாம், நீங்கள் ரொம்ப டைம் எடுக்குது, பரவாயில்ல நீங்கள் பிஸியான ஹீரோவாக மாறிட்டீங்க, எனக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு அட்வான்ஸு வாங்கிட்டு நான் வந்துடுறேன், சசிதான் போய் வாங்கிட்டு வரேன். வந்துட்டேன், வந்து திருப்பி மதுரைக்கு வந்துட்டேன் சார். திருப்பி மதுரையில் வந்து சும்மா தான் சார் உட்காந்து, அந்த டைமில் குழந்தை இருக்குது, மனைவி குழந்தைகள் இருக்காங்க, வருமானம் தேவை, சின்ன சின்ன கான்ட்ராக்ட் ஒர்க், எங்கள் அண்ணன் கான்ட்ராக்ட், எனக்கு நேரம் மூத்தவன், ஸோ அவனோட சேர்ந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கெல்லாம் எடுத்து லேபராக கூலிக்கு எடுத்து டெய்லி வேஜஸ்க்கு நான் வேலைக்கு போவேன். அதுதான் எனக்கு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு. ஓ, ஃபேமிலி வந்து பேக்ரவுண்ட் பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் யாருக்கிட்டையும் கேட்கறதில்ல, நம்ம கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தையாயிடுச்சு, யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாதுன்னு, நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் பார்க்கணும், நம்ம வாடகை நம்ம தான் கொடுக்கணும்னு சொந்த வீடெல்லாம் விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அதில் கொஞ்ச நாள் சர்வைவ் ஆகிட்டு இருக்கும் பொழுது தான் இந்த பக்கம் நந்தா ஸ்டார்ட் ஆகுது, அஜித் வச்சு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அப்புறமா அது ட்ராப் ஆகுது. அப்புறம் திருப்பி ஒரு நாள் பாலா தேடி வந்து, இல்லை நீ வா சென்னைக்கு வா, என் கூட வந்து தான் நான் வரலன்ட்டேன், வேணாம் விட்டு செட் ஆகலை எனக்கு அப்படின்னு. டேய், சினிமா சென்னையில் இருக்கடா, மதுரையில் இருந்து என்னடா பண்ண போகிற அப்படின்னா, எங்கே இருந்தாலும் நான் சினிமாக்குள்ளேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை, நீ போன்னு சொல்லிடுறேன் நான். அப்புறம் திரும்ப அப்பமும் போகல. அப்புறம் திரும்ப ஒரு 2 மாதம் கழித்து திரும்ப வந்து ஒரு நாள், அப்புறம் கூப்பிட்டு நான் எல்லோரும் உட்காந்து, நானே எங்கள் அண்ணன் பாலா எல்லாம் உட்காந்து பேசும்போது, நீ வா சென்னைக்கு வா அப்படிங்கிறது தான் அங்கேருந்து வந்துடுறேன். வந்தால் ஃபிலிம் சிட்டியில் தான் டிஸ்கஷன். அப்போ சூர்யா கமிட் ஆகிட்டார். அப்போ தான் சிவகுமார் சார் வந்து சூர்யாவை கூட்டிகிட்டு வர்றாங்க, ஃபிலிம் சிட்டிக்கு வராங்க. வந்து அங்கே வச்சு பேசும்போது தான் அந்த நந்தா கதை தொடக்கமாகுது, நந்தாவில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படியே நந்தாவுக்குள்ளே ட்ராவல் ஆகிடுச்சு, நிறையா போயிட்டே இருந்தோம். புது ப்ரொடியூசரு, யூஎஸ்லேருந்து வந்த ப்ரொடியூசரு கணேஷ் ராவ், அந்த டீமு, அஸ் யூஸ்வல் அந்த படத்துலேயும் லாஸ்ட் ஷெடியூல் வரும்போது எனக்கும் பாலாவுக்கும் ஒரு சின்ன மன வருத்தங்கள், டக்குன்னு கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் ஆயிடுவேன் நான், அதனால் இடையில 2-3 நாளும் நடந்தது, இருந்தாலும் கொஞ்சம் லாஸ்ட்டு, டே இசைனா இல்லை நான் போட அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு நாள் சொல்கிறேன், ரைட்டு கிளம்புறேன்னு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மாதம் கழித்து கூப்பிட்றாங்க, அப்போ போகலை சார், உறுதியாக நின்றுட்டேன், இந்த இடம் போகக்கூடாது, எதாக இருந்தாலும் இனிமேல் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நின்று அங்கேருந்து என் பட வேலைகளை மட்டும் இது பண்ணி, எனக்கு அப்போ நந்தாவில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால சூர்யா எனக்கு அவர் நல்ல பழக்கமாயிட்டதுனால
அவரோடையே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்படி விக்ரமோட சேது முடிச்சுட்டு இருந்தனோ அதே டிராவல் இவரோட இருந்தது. ஸோ அப்போ என்னுடைய மௌனம் பேசி கதையை அவருக்கு சொல்கிறேன். சேம் ப்ரொடியூசரு எல்லாருமா சேர்ந்து மௌனம் பேசிய ப்ராஜெக்டை ரெடி பண்ணேன். ஸோ நான் சொன்னது போலவே நான் எதுக்காக காத்திருந்தனோ அது எனக்கு கிடைச்சிருது. ஸோ ஸ்ட்ரைட்டாக டைரக்டர் ஆகிருக்கு. ஆனால் நான் டைரக்டர் ஆகிறது வரைக்கும் வீட்டில் சொல்லலை. பேப்பர் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்து தான் வீட்டுக்கே தெரியும். பேப்பரில் இந்த மாதிரி மௌனம் பேசியதே அப்படின்னு அம்மீர்னு போட்டிருக்கே, அது நீ தானான்னு என் ஒய்ஃப் உட்பட அப்போ தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லலை. அப்படி தான் டேக் ஆஃப் ஆச்சு. பூஜைக்கு வந்து விஜய் வந்திருந்தார், அவரும் தரணி சூர்யா அவங்க மிஸ்ஸஸ் வந்திருந்தாங்க, ஜோதியா வந்திருந்தாங்க. அப்படி தான் அங்கே ஒரு கன்னிமாரால ஸ்டார்ட் ஆச்சு பூஜை. அப்படி தான் என்னுடைய திரைப்பயணம் தொடங்கினது. நிறைய பக்கெட் ஸ்டோரி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பாலாபமானது பிரச்சனை வந்து தொழில் ரீதியாவா இல்லை பர்சனலா உங்களுக்கு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுல ஒரு புரிதல் இல்லாமல் இருந்ததா? அதெல்லாம் இல்லை சார், புரிதல் எப்படி சார் இல்லாமல் இருக்கும்? புரிதல் இருக்கு. ஒரே துறையில் இருந்ததுனால அது, ஒருவேளை நான் வந்து ப்ரொடக்ஷன் சைடு ஒரு ப்ரொடியூசராக இருந்திருந்தானே கூட நாங்கள் ஒரு லாங் ஜேர்னி பண்ணியிருக்க முடியுமோன்னு எங்களுக்கு தோணுது. நான் வந்து ப்ரொடியூசராக இருந்திருந்து அவர் டைரக்டராக இருந்திருந்தானா செட் ஆகிருக்கும். பட் நானும் டைரக்டராகணும்னு நினைக்கிறேன், அவரும் டைரக்டராக இருக்கும்னு நினைக்கிறாரு. அதுதான் கொஞ்சம் சின்ன சின்ன இது வருது. அப்புறம் எப்பொழுதுமே சார் நல்ல நண்பர்களுக்குள்ளே உறவுகளுக்குள்ளே நான் சொல்கிறது அதான் சார், நேரடியாக இவங்களுக்குள்ளே எந்த தகராறும் வராது சார். யாராவது மூணாவது ஒருத்தவங்க வருவாங்க சார், அப்படி வந்தவங்க இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க. நந்தா டைமில் ரெண்டு பேர் வந்தாங்க, அவங்க தான் தொடங்கி வைக்கிறாங்க. அவங்க ஒன்று சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நீ அவர் பண்ண மாட்டேன்றாருன்னா நான் என்னுடைய நண்பனுக்கு போய் திடீர்னு ரெஸ்பெக்ட் என்னால் கொடுக்க முடியாது சார். நண்பனை நண்பராக தான் பார்க்க முடியும். அவன் சொல்கிறத வேணால் அவருன்னு சொல்லலாம் அதிகபட்சமாக வந்து, ஏன்னா பொது வெளியில் பார்க்குறவங்களுக்காக நம்ம சொல்லலாம், அதை தாண்டி வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ அதுதான் காரணம். அப்புறம் அதோட அப்படியே விளையிட்டோம். அங்கேருந்து என் பயணம் தனியாகிடுச்சு, அவருடைய பயணம் தனியாகிடுச்சு. நான் இதை ஏற்கனவே பலமுறை நேர்காணலில் சொன்னது தான் சார், நான் ஆன்மீகத்தோடு பயணிக்கிறேன், அவர் வேறு ஒன்றோட பயணிக்கிறாரு. ஒரே மாதிரி ஒன்றா ஜாலியாக வளர்ந்துருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு வரும்போது பாதைகள் மாறும்போது சிந்தனைகளும் மாறுது, அப்போ எப்படி செட் ஆகாது. அப்போ மூணாவதாக ஒருத்தவங்க புதுசாக வர்றாங்க, புதிய நண்பர்கள், புதிய உலகம் சினிமாவில், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அது எப்படி அது ஒரு கிரீடத்தை தூக்கி தலையில் வைக்கும்னு தெரியாது. ஸோ எனக்கு வந்து இந்த நிமிடம் வரைக்கும் சினிமாவை வாழ்க்கைன்னு எடுத்துக்க முடியாது. சினிமா நான் விரும்பி ஏற்றுக்கிட்ட ஒரு தொழில், அதை நான் வாழ்க்கையாக மாற்ற விரும்பலை. என்னுடைய வாழ்க்கை என்பது நான் பிறந்து வளர்ந்து என்னுடைய நண்பர்களோ உறவினர்களோடு எப்படி வளர்ந்தனோ அதுதான் வாழ்க்கை. என்னுடைய மனைவி குழந்தைகளோடு இப்பவும் எப்படி இருக்கணும் அதுதான். இப்பவும் சினிமா தாண்டி நண்பர்களோடு இருக்கேன் பாருங்க, அதுதான் வாழ்க்கை. சினிமாவை லைஃப்னு நினைச்சிட்டா நான் என்னுடைய நிஜமான வாழ்க்கையை இழந்துருவணும்னு எனக்கு ஒரு பயம். ஸோ அதனால் சினிமாவை நான் ஒரு நாள் வாழ்க்கையாக ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் சிலருக்கு வந்து சினிமா லைஃபாக தேவைப்படுது. இந்த பிம்பம், இந்த புகழ் வெளிச்சம் இருக்கு இல்லையா, அது அப்படியே கூட்டிட்டு போகுது. எனக்கு அது செட் ஆகல, நான் பின்னாடி வந்துட்டேன். ராம் படத்துக்கு ஜீவாவை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அந்த படமே எப்படி வந்துச்சுன்றதான் சார் ரொம்ப முக்கியமானது. அதான் சொல்றேன் இல்லையா, மௌனம் பேசியதை முடிச்சிடுறேன். முடிச்ச உடனே எனக்கு வந்து என்னன்னா ஒரு பெரிய இது, அப்பா இனிமேல் எல்லா ப்ரொடியூசர்ஸ் நம்மள்ட்ட வந்துருவாங்க, எல்லாரும் நம்மளை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சு நம்பிக்கிட்டு உட்காந்துருங்க. ஒருத்தருமே வரல சார். கார்த்தியை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சிவகுமார் உங்கள்கிட்ட சொன்ன போதே பருத்தி வீரன் கதை உங்ககிட்ட தயாராக இருந்ததா? இல்லை சார், நான் ஹீரோவை மனசில் வச்சுக்கிட்டு கதை எழுதுறது இல்லை சார். ஒரு கதை அதனுடைய தன்மை இதுதான்னு முடிவு பண்ணிடுறேன். எனக்கு ஆக்சுவலாக தொடக்கத்தில் வந்து அந்த கதை வந்து பருத்தி வீரன் படத்தில் கார்த்தி எப்படி நடிக்கிறாருன்னு என்னைக்காவது சிவகுமார் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரா? ஒரே ஒரு நாள் வந்தார் சார், லொக்கேஷனுக்கே வந்தார். வந்தார், இவனை ஒரு பொத்தல்ல மரத்துல படுக்க வச்சிருந்தேன், கரெக்டா அன்னைக்குன்னு வந்தாரு. டேய் என்னடா பண்ற என் மாட வச்சு அப்படின்னாரு சார். அது ஒரு பேத்தா ஷாட்டு அப்படின்னு கரெக்டா அங்க வந்தாரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.